ஓம் ஸ்ரீதேவ பிரதாய ஸ்வரூபனா ஸ்ரீமங்களாப்பிரதய நமா. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரிம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. கற்பூர நீலாஞ்சன த்ரௌபதி பாரதனம் சமர்ப்பயாமி. அர்ச்சனை யார் பேருக்கு? வெண்ணிலா, சிவகோத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம். வெண்ணிலா சிவகோத்திரசியா மிருகசீரிஷ நட்சத்திரசியா ஜமான ஜமான சரோக்யா குருமாட்சியா. இந்த சின்ன வயசுல எவ்வளவு பக்தி! இந்த தம்பியை பெத்தவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. தம்பி, இந்த காலத்து பொண்ணுங்களை கோயில் பக்கம் பார்க்கறதே கஷ்டம். இவ்வளவு காலையில நீ கோயிலுக்கு வரத பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நான் தினமும் வணங்குறதே என் தாயை தான். அந்த தாய் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த தெய்வத்தையே வணங்குறேன். உங்க அம்மா மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கிற நீ, கோயில் சன்னிதானத்துல கொடுத்த போவ உங்க அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுக்காம ஏன்பா இங்கே வச்சுட்டு போற? நான் சின்ன பையனா இருக்கும்போதே எங்க அம்மா அந்த பாக்கியத்தை இழந்துட்டாங்க. என்ன மன்னிச்சிருப்பா? எங்க அப்பா ஒரு மிலிட்டரி ஆபீசர், அவர் நாட்டுக்காக உயிரை தியாகம் பண்ணிட்டாரு. எங்க அம்மா பூ சூடிக்கிற பாக்கியத்தை இழந்தாலும் அந்த பாக்கியம் இருக்கிறவங்களுக்காக ஒரு நர்சரி பிளான்ட் ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்காங்க. உங்க அம்மாவை நினைச்சு நான் பெருமைப்படுறேன். இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளைய பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறேன்ப்பா. ஆமா, உன் பேர் என்னப்பா? சதீஷ், பிஎம்வி காலேஜ்ல படிக்கிறேன். என் பொண்ணு அங்கேதான் படிக்கிறா, பேரு வெண்ணிலா. அவங்களும் என் கிளாஸ் தான். அப்போ என் பொண்ணை பத்தி நான் சொல்ல வேண்டியதில்ல, உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஒரு நாளைக்கு உங்க அம்மா கூட்டிட்டு வீட்டுக்கு வாப்பா. கண்டிப்பா வரம்மா, எனக்கு காலேஜ் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரிப்பா. வெண்ணிலா தோத்ததுல இருந்து அவங்க கிட்ட மோதிக்கிட்டே இருந்தா. அவ வந்து அவ பண்ணதெல்லாம் என்கிட்ட சொல்லுவா. நானும் சீரியஸா எடுத்துக்காதேன்னு சொல்லுவேன். சதீஷ், மணி ஆகுது, வாப்பா சாப்பிடலாம். எனக்கு பசி இல்லம்மா, நீங்க போய் சாப்பிடுங்க. இந்த வயசுல நல்லா சாப்பிடணுப்பா, அப்போதான் கல்யாணமாய் பொண்டாட்டியோட வெளியே போகும்போது எவனாவது அவகிட்ட வம்பு பண்ணான்னா நாலு தட்டு தட்டலாம். இல்லைன்னா அவன் உன்ன நாலு தட்டு தட்டிட்டு அவளை தூக்கிட்டு போயிடுவான். கொடை எடுத்துட்டு போ சதீஷ், இன்னைக்கு மழை வந்தாலும் வரும். என்னம்மா எப்படி வெயில் அடிக்குது, கிண்டல பண்றீங்க? இன்னைக்கு என்னடா புதுசா தலைமுடிய திருப்பி திருப்பி வரகிட்டு இருக்கேன். கரெக்ட்மா, எனக்கு இப்பதான் தெரியுது. சூப்பர்டா, நீ சமாளிச்ச விதத்தை சொன்னேன். எதம்மா சமாளிச்சேன்? உனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னியே, அதைத்தான் சொல்றேன். உண்மையிலே அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரியும்டா, வெண்ணிலா தானே? வெண்ணிலாவா? அவளை எப்படி எப்படி தெரியும்னு கேக்குறியா? நேத்தி அவ இலங்கை தமிழருக்காக நிதி வசூல் பண்ண இங்க வந்தா. உன் ஃப்ரெண்ட்ஸ் இங்க சொன்னதுக்கும் அவ இங்க நடந்துகிட்ட விதத்துக்கும் சம்பந்தமே இல்ல. நீங்க தான் அவளை தப்பா புரிஞ்சுகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீ அன்னைக்கு சொன்ன மாதிரி அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவ தமாஷா செய்யறதெல்லாம் மத்தவங்க சீரியஸா எடுத்துக்கிறாங்களா, அதனால அவ தமாஷ் பண்றது கூட விட்டுட்டாளாம். அதுக்கு காரணம் நீதான் சொன்னா. அவ அப்படி சொன்னதை வச்சு நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் யூஷுவலா படிக்கிற இடத்துல ஒரு பொண்ணோட கத்திர சத்தம் கேட்டது. அங்க போய் பார்த்தா நாலஞ்சு பசங்க வெண்ணிலா கிட்ட கலட்டா பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து வெண்ணிலாவை நான் தான் காப்பாத்தினேன். அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் அவ குணம் நடத்த பேச்சு எல்லாமே மாறி இருக்குமா. இதை வச்சு எனக்கு அவளுக்கு என்னம்மா? இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சது தானே? இத பத்தி எனக்கு தெரியும்ப்பா, சும்மா கிண்டல் பண்ண. ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையில பிரச்சனைன்னு வந்தாதான் அவளுக்கு மத்தவங்க பிரச்சனையை புரிஞ்சுக்க முடியும். அதுவும் நீ அவ மானத்தையே காப்பாத்திருக்க. அவ மானதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இப்பதான் வாழ்க்கைன்னா என்னன்னு அவ புரிஞ்சுகிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அவளை சந்திச்ச பிறகு அவ ஒரு நாட்டி கேரக்டர்னு நினைச்சேன். அவளை எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிறாங்கன்னு நினைச்சேன்.
அவ என்ன ஆண்டின்னு கூப்பிடும் போது அவ நம்ம சதீஷ காதலிக்கிறான் நினைச்ச. ஆனா சதீஷ் அவளை நம்பவே இல்லை. எவ்வளவோ கலர்ல ரோஜாக்கள் இருக்கும் போது நான் ஏன் இந்த வெள்ள ரோஜாவை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன் தெரியுமா? என் மனசு இப்ப எந்த நிலைமையில இருக்குன்னு உங்களுக்கு புரிய வைக்கத்தான். ஐ லவ் யூ சதீஷ். நீங்க என்ன பேசுறீங்க தெரிஞ்சதா பேசுறீங்களா? முதல்ல இந்த ரோஜா வாங்கிக்கோங்க ப்ளீஸ். என்ன கொஞ்சம் பேச விட. இப்ப எந்த முடிவும் சொல்லிடாதீங்க. நல்லா யோசனை பண்ணுங்க. நாளைக்கு இதே இடத்துல நம்ம சந்திப்போம். அப்போ உங்க முடிவை சொல்லுங்க. இந்த காதலியும் விளையாட்டுன்னு சொல்லிடுவாளோ. நீ என்ன காதலிக்கிறேன்னு சொன்னதும் தப்பு இல்லை. ஆனால் காதலியும் ஒரு விளையாட்டா செஞ்சேன்னு சொல்லிடுவோன்னு தான் நான் பயப்படுறேன். ஏன்னா நீ எல்லாரையும் ஒரு விளையாட்டு பொருளான்னு நினைக்கிறவ. என் வாழ்க்கையில் நான் இது வரைக்கும் எந்த பொண்ணையும் தப்பாக கூட நினச்சதில்லை. இப்போ நீ என்னை காதலிக்கிறேன்னு சொல்றதை வச்சு நான் உன் மேலே ஆசையை வளர்த்துக்கிட்டு உன்னையும் நினச்சிட்டு இருக்கும்போது நான் உங்களை பொழுதுபோக்காக தான் காதலிச்சேன்னு சொன்னால் அந்த அதிர்ச்சி என்னால் தாங்க முடியுமான்னு நினைக்கிறேன். நீங்க உங்க மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்லிட்டீங்க. அதே மாதிரி நானும் என் மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்லிடுறேன். அன்னைக்கு நாலு ரவுடி பசங்க என்னை கடத்திக்கிட்டு போய் என் மானத்தை பறிக்க நினைச்சப்போ என் பணமோ எங்க அப்பாவோட அந்தஸ்தோ என்னை காப்பாத்த வரல. நீங்க தான் நான் காப்பாத்த வந்தீங்க. அன்னையில இருந்து என் பண திமிரோ பழி வாங்குற எண்ணமோ என்னை விட்டு போயிடுச்சு. என்னையும் அறியாம உங்க மேல ஆசையை வளர்க்க ஆரம்பிச்சு உங்களையே கணவரா அடையணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு மேல என் காதலை உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இவ்வளோ சொல்லியும் நீங்க நம்பலனா என் கூட கொஞ்சம் வாங்க. என்ன சொல்றீங்க? அப்பவே உங்களை நான் என் கணவரா ஏத்துக்கிட்டேன். அதனால உங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி ஓடிடி ஆப்பில் 1000+ மேற்பட்ட திரைப்படங்கள், என்டர்டெய்னிங் டிவி ஷோஸ், முன்னணி கதாநாயகர்கள் ரஜினி, கமல், விஜய், அஜித் இவர்களின் சூப்பர் ஹிட் கலெக்ஷன், இவை அனைத்தும் ஒரே பேக்கில். வருடத்திற்கு வெறும் ரூபாய் 299 மட்டும்.